ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஹரோம் ஹரா. இந்த மாதிரி ஒரு வீக்ல போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹரோம் ஹரா 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. கமர்ஷியல் மாஸ் மசால ஆக்ஷன் டிராமா மூவி. 1980s நடக்கக்கூடிய கேங்ஸ்டர் டிராமாவை தான் மூவியை ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. சுதீர் பாபு தலையில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாரதனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ நார்மலா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு காலேஜ்ல லேப் அசிஸ்டண்டா வேலைக்கு போயிட்டு இருக்காரு. வேலை போனதுக்கு அப்புறம் பண கஷ்டத்துல இருக்கிறதுனால ஒரு கன் ஃபேக்டரியில போய் வேலைக்கு சேர்றாரு. அங்க அதுக்கப்புறம் தொழில கத்துக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளி எப்படி நம்ம கதையோட ஹீரோ மேல வராரு, இவரை போட்டு தள்ளுன்னு யாரு களத்துல இறங்கி துடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ வில்லனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோ எப்படி இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆனாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன, ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. தெலுங்கு மாஸ் மசாலா மூவி டெம்ப்ளேட்ல தான் இந்த மூவியை நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிட் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ், எனர்ஜெட்டிக்கா எல்லாருமே கொடுத்திருந்தாலும் சுதீர் பாபு தான் இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்காருங்கிறது அப்பட்டமா தெரியும். அவ்வளவு ஸ்டைலிஷான பர்ஃபார்மன்ஸ் நீட்டா பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ரொட்டீனான கிரைம் த்ரில்லர் கேங்ஸ்டர் டிராமாவை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. புஷ்பா அண்ட் கேஜிஎஃப் இன்ஸ்பிரேஷன் பயங்கரமா இந்த மூவியில இருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே சொல்லுவீங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா ஓகேவா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வாட்சபிளா டீசென்டா இருந்துச்சு, இன்ட்ரோல் ட்விஸ்ட் செமையா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் ஓகேஷான டோன்ல எமோஷனலா தான் எண்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் சினிமாட்டோ எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்ட் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல நோட்டபிளான ஹைலைட் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு, எல்லாமே ரொம்ப சிம்பிளா ப்ரெடிக்டபிளான ஒரு டோன்ல நரேட் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. இந்த மூவியோட மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். கமர்ஷியல் மாஸ் மசாலா டெம்ப்ளேட்ல தான் ரிவீல் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. டேக் இட் ஈஸியா கிராண்டட் டோன்ல நரேஷன்ல கொண்டு போயிட்டாங்க. எக்ஸிகூஷன் நரேஷனை தாண்டி இம்பாக்ட்ஃபுல்லான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்கிரீன் பேல எதுவுமே புதுசா இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியும். ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் அ கேங்ஸ்டர் இன் மாஃபியா கேங்ங்கிற டோன் ஆஃப் நரேஷன்ல ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவிஸ் பாத்திருப்போம். அது எல்லாத்தையுமே இன்ஸ்பிரேஷனா எடுத்து சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர்ல நிறைய விஷயம் செம்மையா இருந்தாலும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒண்ணும் இல்லாததையோட இவ்வளவு நேரம் ஒட்டிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கே கேட்க தோணுங்க. ஏன்னா எஃபோர்ட்லெஸ்ஸான ரிவெஞ்ச் டிராமாவை எமோஷனே இல்லாம எடுத்து வச்சிட்டாங்கன்னு உங்களை யோசிக்க வைப்பாங்க. சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கர் தான் அமைஞ்சிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால நோட் பண்ண முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தெலுங்கு தெரிஞ்சா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் ஹரோம் ஹரா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங்லாம் கேட்டீங்கன்னா 6.8/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.